ஒரு முறை ஒரு நல்ல இயேசுவை நம்புகிற ஒரு தாயார் அவங்க மிக நெருக்கத்தின் வழியாக சாப்பிடுகிறதற்கு எந்த விதமான வழிவகையும் இல்லாமல் பட்டினியினாலே கஷ்டப்படுகிறார். அப்போது ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன், ஒரு ரேடியோ நிகழ்ச்சி, அதில் அநேகர் ஜபக்குறிப்பு கொடுப்பது போல் இப்படி எங்களுடைய பட்டினி நீங்க வேண்டும், எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் என்று அந்த அம்மா ஜபக்குறிப்பு கொடுக்கிறார்கள். அதுவும் ரேடியோவில் வருகிறது. அந்த நிகழ்ச்சியை கேட்ட இறை நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்திகன், ஆனால் இறக்க குணம் உள்ளவன், பணக்கார், அவன் அந்த வீட்டுக்கு வேண்டிய ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்து தன்னுடைய செக்ரட்டரியை கூப்பிட்டு உதவியாளரை கூப்பிட்டு இதை கொண்டு இந்த அட்ரஸில் இந்த வீட்டில் கொடுங்க. கொடுக்கும்போது அவங்க கேட்பாங்க, யார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. பிசாசு அனுப்பிச்சின்னு சொல்லுங்க, நீ கடவுள்கிட்டதுன்னு கேட்ட பிசாசு அனுப்பிச்சின்னு சொல்லுங்க அப்படின்னு கிண்டலாக கொடுத்து விட்டுட்டான். அந்த உதவியாளரும் கொண்டு வந்தார், இந்த வீடை தேடி தட்டி கொடுக்கிறார். இந்த அம்மா யார் கொடுத்தாங்க என்று கேட்காம அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. உதவியாளருக்கு அது சற்று ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த தாயாரை பார்த்து கேட்டார், அம்மா இது யார் கொடுத்தது தெரியுமா என்று கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு யார் கொடுத்தாலும் கவலை இல்லை, என் தேவன் ஒரு பேயை வச்சு கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை, கொடுத்தது என் தெய்வம்னார். அந்த ஆள் அசந்து போனார், என்னை எப்படியாவது காப்பாற்றுவார்.